السلام عليكم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஹஜ்ஜு பயணத்தை, ஹஜ்ஜை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வினுடைய அருளை தேடி ஓடி வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், மக்கமா நகரத்திலே தவாப்புகளை அதிகமாக செய்தோம், உம்ராவையும் செய்தோம். மதீனா மாநகரத்திற்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கக்கூடிய ஹயாத்தோடு இருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமிக்கு வந்து நாம் நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு சென்று நேரடியாக நபியை பார்த்து சலாம் சொல்வதை போன்ற உணர்வோடு நாம் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அத்துடன் அவர்களோடு தோழமை கொண்டிருந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜன்னத்துல் பகையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அடங்கப்பெற்றிருக்கக்கூடிய உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னும் 12,000 மேலான சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவிமார்கள், நபி அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, இது போன்ற எண்ணற்ற இறை நேசர்கள் அடங்க பெற்றிருக்கக்கூடிய புண்ணிய அந்த அடக்கஸ்தலமான ஜன்னத்துல் பகீரே சென்று நாம் சலாம் சொல்லுகின்றோம். அங்கே நாம் கப்ர் ஜியாரத்தை செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் இப்பொழுது துல்ஹஜ்ஜுனுடைய 2 பிறையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இங்க பிறை 2, தமிழ்நாட்டில் இன்னைக்கு தான் பிறை 1. எனவே நம்முடைய கணிப்பு இங்க என்ன இருக்கிறதோ, பிறை பார்க்கப்பட்டதோ, அதை கவனித்து நம்முடைய அமல்கள் நடைபெறும். இப்ப அரஃபாவுடைய நாள் என்பது நமக்கு சனிக்கிழமை வரும், அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஈதுடைய நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆனா அவங்களுக்கு திங்கள் கிழமை. அப்ப பிறை எங்க எப்படி பார்க்கப்படுகிறதோ அந்த அடிப்படையில் அந்த கணிப்புகள், அந்த அமல்கள் எல்லாம் நடைபெறும். துல்ஹஜ்ஜுனுடைய சிறப்பை பற்றி அல்லாஹு தஆலா திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்லித்தருகிறார். என்று நேற்று கூட சுபஹ் தொழுகையிலே பிறை முதல் பிறை அன்று அதை ஓதப்பட்டது. எப்பவுமே வெள்ளிக்கிழமை அலிஃப் லாம் மீம் சஜிதாவும் சூரத்து தஹர் அல்லத்தாவும் ஓதுவான். போன வாரம் மக்கமா நகரத்தில் கூட அதுதான் ஓதனான். ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த அலிஃப் லாம் மீம் சஜிதா ஓதாம சூரத்துல் ஃபஜ்ரையும் சூரத்துல் பலதையும் ஓதுறாங்க. காரணம் என்ன? அந்த துல்ஹஜ்ஜை பற்றி ஆரம்ப 10 நாட்களை நினைவு கூறக்கூடிய அந்த சூரா தான். அதிகாலை ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலையாலின் ஆஷரின் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லித்தருகிறான். பொதுவாக அல்லாஹ் சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை கூறுகின்றான் என்றால் சொல்லப்படக்கூடிய விஷயம் எவ்வளவு இது. நம்ம சாதாரணமா என்ன செய்யும், சத்தியமாங்க அப்படிங்கிறோம்.
அது சத்தியமா என்பது நமக்கு அல்லாஹுவை தவிர யாரின் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது. நாம தெரியாதனமா என்ன செய்யறோம், அம்மா மேல சத்தியமா, அத்தா மேல சத்தியமா, அப்படிலாம் நம்ம குரான் மேல சத்தியமா இப்படி எல்லாம் போடக்கூடாது. சத்தியம் செய்தால் யாரின் மீது தான் சத்தியம் செய்ய வேண்டும், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி சொல்லுவாங்க அரபியர்களே, தான் வல்லாஹி வல்லாஹி அப்படிமா. இதுதான் இது இந்த சத்தியம், அது வேற சாதாரண பழக்கத்தில் இருக்கக்கூடிய இப்ப வல்லாஹி அப்படின்னு சொல்றது அல்லாஹி மீது சத்தியமாக நாம் ஏதாவது சத்தியம் செய்து சொல்வதா இருந்தா அல்லாஹுவை தவிர யாரின் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது, அம்மா மேல அத்தா மேல அது மேல இது மேல இப்படிலாம் செய்யவே கூடாது. ரப்பில் காபத்தை காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக ஹதீஸ்ல வருது. இப்ப அல்லாஹ் இந்த சூறாவில ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ரின் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்லுது. இந்த பத்து இரவுகள் என்ன அப்படின்னு சொன்னா துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் அப்படின்னா மிக சிறப்பிற்குரிய நாட்கள். வருடத்திலே மூன்று பத்து நாட்கள் மிகவும் நன்மைக்குரிய பத்து நாட்கள். பத்து நாள் ஒன்னு நமக்கு தெரியும், ரமலானுடைய கடைசி பத்து, ரமலானுடைய கடைசி பத்து. இந்த பத்து நாட்கள் மிகவும் சிறப்பிற்குரிய நாட்கள். அடுத்து இரண்டாவது பத்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த துல்ஹஜ்ஜினுடைய பத்து நாட்கள். துல்ஹஜ்ஜினுடைய ஒன்றில் இருந்து ஒன்பது வரைக்கும் நோன்பு வைக்கலாம், பத்தாவது அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது. ஏன்னா குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் நோன்பு வைக்கிறது ஹராம், ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள்லயே பொதுவாக நோன்பு வைக்க கூடாது. அந்த நாடத்துல மகிழ்ச்சி அல்லாஹுனுடைய அருளை பெற்று நாம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இப்ப இந்த பத்து நாட்கள் சிறப்பானது. அடுத்து மூணாவது பத்து எது அப்படின்னு சொன்னா முஹர்ரம் உடைய பத்து நாட்கள். முஹர்ரம் ஒன்றிலிருந்து பத்து ஆஷூராவுடைய நாள் இருக்கிறதுலமா, இந்த பத்து நாட்களும் சிறந்தது. ஆக வருடத்திலே மூன்று பத்து நாட்கள் மிகவும் சிறப்பிற்குரியது, நன்மையை பெறுவதற்குண்டான ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த துல்ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் இந்த சூரத்துல் ஃபஜ்ரிலே சொல்லுகிறான், அந்த துல்ஹஜ்ஜினுடைய நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம், நேற்று ஒன்று இன்று இரண்டு. துல்ஹஜ் இப்ப எல்லா மாதங்களுக்கும் வேற வேற பேர்கள் இருக்கிறது. ஒரு கடமையை தொடர்பு படுத்தி ஒரு மாதத்தையே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல இருந்தே இது இருக்கிறது, இந்த காலத்துல இருந்தே இதுக்கு துல்ஹஜ் என்ற பெயர் இருக்கிறது. இப்ப ஹஜ்ஜினுடைய மாதம், ஹஜ்ஜினுடைய மாதம் அப்படிங்கிறது தொழுகையுடைய மாதம், நோன்புடைய மாதம். ரமலானுக்கு என்ன அப்படின்னு சொல்லல, ரமலான் என்று சொல்லப்பட்டு, ஆனா ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு துல்ஹஜ் ஹஜ்ஜுடைய மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூறாவிலே நூத்தி பதினான்கு சூறாக்களிலே ஒரு சூறாவுக்கு பெயரே எப்படி இருக்கிறது, ஹஜ் சூரத்துல் ஹஜ் என்று இருக்கிறது. சூரத்து சலாத்து என்று இல்ல, சூரத்து சௌம் என்று இல்ல, சூரத்து ஜகாத் என்று இல்ல, மற்ற கடமைகள் மீது ஒரு சூறாவுடைய பெயர் இறங்கல, ஆனா ஹஜ் என்ற இந்த பெயரிலே ஒரு சூறாவும் இறங்கிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஹஜ்ஜினுடைய கடமை எவ்வளவு மிக உயர்வான ஒன்று. இந்த துல்ஹஜ்ஜிலே தான் எல்லா ஐந்து கடமைகளும் ஒன்று இணைகிறது. மற்ற எந்த மாசத்திலையும் இந்த அஞ்சு கடமைகள் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் முக்கியமான இந்த கடமைகள் இருக்கிறது அல்லவா, ஐந்தும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு மாதம் எது அப்படின்னு சொன்னா இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதம் தான். எப்படி அப்படின்னு சொன்னா இந்த மாசத்துல தான் ஹஜ்ஜு செய்ய முடியும், வேற யாராவது மஹர்ரம் மாசத்துல அங்க போடாதீங்க. அமலும் வருகிறது, நோன்பும் இந்த மாசத்துல நோற்பது சிறந்த ஒன்றாக இருக்கிறது, தொழுகை என்பது எல்லா காலங்களிலும் இருக்கிறது, நான்காவது ஜக்காத் இந்த மாசத்திலையும் ஜக்காத் கொடுக்கலாம், ரமதான் தான் சில பேர் நினைக்கிறாங்க ஜக்காத் ரமதான் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல, எல்லா மாதங்களிலும் கொடுக்கலாம், சதக்காத்துல இந்த மாதத்திலே அதிகமாக நாம் செய்யலாம். அது இல்லாம ஈமான் என்ற இந்த
அடிப்படையான இந்த ஐந்தும் ஒன்று இணையக்கூடிய ஒரு மாதம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கிறது. எனவே அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை பெற்றிருக்கிறோம். ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நாம் அந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை எவ்வளவு உயர்வாக மிக கண்ணியப்படுத்த வேண்டும், அதற்கு சங்கை செலுத்த வேண்டும் என்பதை என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா தகலத்தில் அஷரு وأراد أحدكم أن يضحى فلا يمس من شعره وأظفاره. குர்பானி கொடுக்கிறவங்க அது ஹஜ்ஜுடைய குர்பானியா இருக்கட்டும் அல்லது சாதாரணமான குர்பானி. இப்ப நாம குர்பானி ஹஜ்ஜில் கொடுத்தது ஆகணும், அதெல்லாம நாம் உடமையாக கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி வேற. இப்ப நம்ம ரெண்டு குர்பானி, ஒன்னு ஊர்ல நம்ம நமக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய குர்பானி, இது ஹஜ்ஜுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஹதி என்ற பெயரில் உள்ள இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒன்றை ஹதீஸிலே வருகிறது, அவர்கள் முடிகளை களைய வேண்டாம். எப்ப துல்ஹஜ்ஜு நுழைந்து விட்டதோ அதை நாம் ஞாபகப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், சேவிங் பண்றது மற்ற இதுகள் நெகவற்றோம். குர்பானிய நம்முடைய ஈதுடைய அந்த யோம் நஹருடைய 10வது நாள் வந்ததுக்கு பிறகு நம்முடைய அமல் குர்பான் கொடுத்ததுக்கு பிறகுதான் நம்முடைய முடிகளை நம்முடைய நகங்களை எல்லாம் என்ன செய்யணும், களைவதற்குண்டான அனுமதி இருக்கிறது. இது நமக்கு மட்டுமில்ல, பொதுவாக குர்பானி உலகத்தில் எங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த சட்டம் இருக்கிறது. அது ஃபரதா ஃபரதல்ல, மிக உயர்ந்த ஒரு சுன்னத். இமாம்களுக்கு மத்தியிலே பல்வேறு கருத்துபாடுகள் கருத்து வேறுபாடு, இதை மக்ரூஹ் அப்படி அந்த நாட்கள் மூடி எடுக்கிறது மக்ரூஹ் என்றும் சில சொல்லுகிறார்கள், சில இமாம்கள் இது ஹராம் என்றும் சொல்லுகிறார்கள். எனவே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த மாதம் நுழைந்து விட்டால் குர்பானி யாரெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்ன செய்யாதீங்க, நகத்தை விட்டாதீங்க, முடிகளை களையாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது சுண்ணத்தான ஒன்றாக இருந்தாலும் அதை நாம் பேணி கொண்டு வந்திருக்கிறோம். பேணுவது மிக அவசியமானது. ஹஜ்ஜில இருக்கக்கூடிய நாம் இதை மிகவும் கவனமாக பேணணும். அதற்கு அடுத்து உம்ரா நம்ம செய்யணும், அப்ப நம்ம முடிவெட்டணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது பலர்களுக்கும் ஒரு இது இருக்கு. அந்த இது உம்ராவுடைய இது கடமையில என்ன அப்படின்னு சொன்னா முடிவெட்டுறது ஒரு கடமை, இது சுண்ணத்து, அது கட்டாயம் உம்ராவில. அதற்காக வேண்டி நாம் என்ன செய்யலாம், உள்ள முடி எடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல, நம்ம ஹஜ்ஜுனுடைய இது முடிஞ்சதுக்கு பிறகு நாம முடி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால குறைவாக அதை கசர் செய்து கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது. முடிகளை முழுமையாக மட்டடிக்காம கசர் செய்யணும் செய்து கொள்ளலாம், அல்ல மட்டடிச்சுட்டு இருக்கிறது நாங்க ஒழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்தாலும் ஒன்றும் தவறுகள் இல்லை. ஆக இந்த ஹஜ்ஜுனுடைய மாதம் நமக்கு வந்து விட்டது, ஹஜ்ஜிலே நாம் இருக்கின்றோம், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இருக்கின்றோம். எனவே இந்த துல்ஹஜ்ஜு மாதம் பிறந்த உடனே ஹஜ்ஜை நாம் நினைவு கூர்ந்து அதற்காக வேண்டி முழுமையாக நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். எப்படி தயாராகிறது, ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய மிக கட்டுப்பாடான பல விஷயங்களை அடிக்கடி நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டு இதுக்கு முன்னாடி நாம நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்க நாம் வந்திருக்கிறோம். எப்ப துல்ஹஜ்ஜு ஹஜ்ஜுடைய மாதம் வந்துருச்சு, ஹஜ்ஜு நமக்கு வந்துருச்சு, நெருங்கிருச்சு, அப்ப நாம் அல்லாஹ்விடத்திலே நெருங்கணும். ஹஜ்ஜிற்குண்டான கட்டுப்பாடுகளை மிகவும் கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஹஜ்ஜிற்காக வேண்டி என்ன கட்டுப்பாடுகள் இருக்கிறது, ஹராம் கட்டிட்டதா அப்படிங்கறதல்ல, துல்ஹஜ்ஜு மாசம் நுழைஞ்சிருச்சு நாம் முன்னே வந்துட்டோம், அப்ப என்ன செய்யணும், நம்முடைய நாவுகளை அடக்க வேண்டும், கண்களை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளிடையே அடக்கம் இருக்க வேண்டும். பல்வேறு சூழ்நிலைகளிலே பல கட்டங்களிலே சிரமங்கள் சோதனைகள் ஏற்படத்தான் செய்யும். ஆனா நாம ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கிறோமே அப்படிங்கிற கவனத்துல நாம இந்த நேரத்துல கொஞ்சம் அசால்ட்டா நம்ம நாவை அப்படியே சுழல விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உயர்வான அந்த கனவுகள் எல்லாம் வீணாகிவிடும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு சொல்றோம், அந்த லா லப்பைக் அப்படிங்கிற இது வந்துடக்கூடாது. ஒரு பெரியார்
வருடக்கணக்கிலே என்ன செய்யணும். ஆரம்பத்தில் கூட உங்களுக்கு சொன்ன லால்பேட்டையில் கூட அந்த இதான் நான் சொன்னேன். அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான், அவர் பல வருடங்களாக எஹ்ராம் கட்டினதுக்கு பிறகு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் அவருக்கு அசரீரி வந்துருது, லா லப்பைக். ஆனாலும் அவர் முயற்சியை விடல, அவர் முயற்சியை விடல, ஒவ்வொரு வருஷம் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. ஒரு நாள் அந்த ஹரமில இவர் ஹராம் கட்டி உள்ள வந்ததுக்கு பிறகு லப்பைக்கு சொல்லுகின்ற பொழுது அசரீரி வருகிறது லா லப்பைக் என்று, அதனை ஹஜ்ஜிற்கு வந்த ஒரு வாலிபர் கேட்டு விடுகிறார். என்ன இவர் லப்பைக்குன்னு சொன்னார், லாபே லா லப்பைக்குன்னு வருது. அவர்கிட்ட போய் இந்த பெரியார் இடத்துல கேட்கிறார், என்னங்க இப்படி ஒரு சத்தம் வருது, நீங்க லப்பைக்குங்கிறீங்க லா லப்பைக்குன்னு ஒரு சத்தம் வருது அப்படிங்கிற. நீ இப்பதான் கேட்கிற, நான் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு காண்டி வர்றேன், ஒவ்வொரு வருஷம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ உங்களும் கபூலே ஆகல, ஏன் சும்மா வந்துகிட்டே இருக்கிறீங்க? என்னுடைய கடமை இது, நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன், அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நேரத்தில் என்னுடைய ஹஜ்ஜை கடமையை அதை நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று. அதற்கு பிறகு அவருக்கு கனவு வந்தது, உன்னுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். எனவே நாம நிறைய காசு பணத்தை செலவு பண்ணிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம், இப்படி செஞ்சிட்டோம், நம்முடைய ஹஜ்ஜு கபூல் ஆயிரும் என்று நாம சாதாரணமாக நினைக்க கூடாது. எனவே நம்முடைய ஹஜ்ஜிற்காக வேண்டி உண்டான கட்டுப்பாடுகள் என்ன இருக்கிறதோ இவைகளை எல்லாம் முழுமையாக நாம் பேணினால்தான் நம்முடைய ஹஜ்ஜு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக ஆகிவிடும். எனவே இந்த ஹஜ்ஜிற்காக வேண்டி நம்மை முழுமையாக இதில் ஈடுபடுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த துல்ஹஜ்ஜுடைய நாளில் என்ன செய்யணும்? ஹஜ்ஜிற்காக வேண்டி ஹஜ்ஜுடைய அமரை நாம் என்ன செய்ய போறோம்? அங்க மக்கால போனதுக்கு பிறகு இந்த உம்ரா முடிச்சதுக்கு பிறகு நிச்சயமா அந்த ஹஜ்ஜிற்காக வேண்டிய ஹராம் கட்டிடுவோம், அதுக்கு அப்புறம் ஹஜ்ஜுடைய அமல். அதுக்கு இடையில இந்த நாட்கள்ல நாம செய்ய வேண்டியது அல்லாஹ் குர்ஆன், இந்த குறிப்பிட்ட ஹஜ்ஜுடைய நாட்களான துல்ஹஜ் பிறையிலிருந்து இந்த 10 வரை, இன்னும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நாட்கள்ல அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்து கொண்டே இருங்கள். என்ன திக்ர் செய்யறது? தஹ்லீல், தஸ்பீஹ், தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், இப்படி அதிகமாக சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். அதிகமாக சதகாக்களை கொடுக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம் என்று இஸ்திக்ஃபார்களை அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் எப்ப நாம ஹராம் கட்டிட்டோமோ அப்ப நம்முடைய இது என்ன முழக்கம், தக்பீர், அதாவது தல்பியா அவருடைய முழக்கமாக ஆகிவிடும். அது அதற்கு முன்னால் வரை நாம் என்ன செய்யணும்? அதிகமாக இவைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யணும். நம்முடைய ஹஜ் கபூல் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தை அழுது தொழுது நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் மக்காவிலும் பல இடங்களிலும் சென்றோம், நம்மளுடைய துவாக்கள் நிறைய இருந்தது. நம்ம அதுல ஒரு துவா நாம கேட்டோம், என்ன ஆஜியார் கூட அதிகமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நம்முடைய இந்தியா நாட்டினுடைய ஒரு எதிர்காலம் பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவு இருக்கு, அதுக்கு நீங்க துவா செய்யுங்கன்னு சொன்னோம். அல்லாஹ்வுடைய கிருபையில பல முஃமினானவர்கள், ஹஜ்ஜிற்காக வேண்டி வந்தவர்கள், பல இறையச்சம் உள்ள முத்தகீன்கள், நல்லடியார்கள் எல்லாம் துவா கேட்டாங்க. அந்த துவாக்கள் ஓரளவுக்கு கபூல் ஆயிருக்கு, முழுமையாக கபூல் ஆகுது, கபூல் ஆயிருக்கு. அதனாலதான் என்ன, சுயமாக எழுந்து நிற்க முடியல, அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சுயமாக அடுத்தவங்களுடைய உதவி, நம்முடைய துவாக்கள் தான். இருந்தாலும் இதுல விளங்குது, இன்னும் சில பேர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இன்னும் சில பேர்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விதத்திலே நம்முடைய இறையச்சத்தோடு அடக்கத்தோடு அல்லாஹ்விடத்திலே நாம் உருகி வேதனையோடு அழுது கேட்க வேண்டும். நடிப்பதற்கு கூட அல்லாஹு தஆலா இந்த துஆவுல அனுமதிச்சிருக்கான், நடிக்க கூடாது. ஆனா துஆவுல என்ன செய்யலாமா, நடிக்கலாம். எப்படி நடிக்கலாம்? அழுகிற மாதிரி நடிக்கும். ஃபபுக்கு ஃபத்தபாக்கு, நீங்க என்ன செய்யுங்க, அழுகுங்கள். அழுகு வரலன்னு சொன்னா அழுகை வர்றதை போல நீங்க நடிங்க. ஹதீஸ்ல வருகிறது, அழுகை உங்களுக்கு வரல, அழுக வர்ற மாதிரி நடிச்சு என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல நீங்க அழுது அழுகிற மாதிரி நீங்க துவா கேளுங்க என்று நமக்கு வந்திருக்கிறது.
எனவே இந்த பொன்னான நாட்களிலே நாம் இந்த அமல்களை ஹஜ்ஜிற்காக வேண்டி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், இஸ்திக்ஃபார்களை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அதே போன்று லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் இது போன்ற தஸ்பீஹாத்துகளை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே வருவோமேயானால் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையிலே செய்வதற்கு தௌஃபீக் செய்வான். எனவே புதுமான இந்த ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டது. ஹஜ்ஜிற்காக வேண்டி நாம் தயாராகிவிட வேண்டும். ஹஜ்ஜை பற்றி உண்டான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் விரிவாக திங்கள் கிழமை உங்களுக்கு சொல்லப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ் எங்கிருந்து பெறப்பட்டாங்க? மதீனாவிலிருந்து பெறப்பட்டாங்க. மதீனாவிலிருந்து பெறப்பட்டு எங்க போய் எஹ்ராம் கட்டினாங்க, எப்படி ஹஜ் செஞ்சாங்க அப்படிங்கிற விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை உங்களுக்கு சொல்லப்படும். இன்னும் சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹு தஆலா இந்த புனிதமான இந்த ஹஜ்ஜுடைய நாட்களிலே நல்ல அமல்களை நாம் செய்து ஹஜ்ஜிற்காக வேண்டி நம்மை முழுமையாக தயார்படுத்திக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த புனிதமான பயணத்தை கபூல் செய்து நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கின்றோமோ அந்த ஹஜ்ஜுடைய அமலை பரிபூர்ணமாக, பக்குவமாக, நிறைவாக செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் காலை காலை ஹஜ்ஜுன்னு சொல்லுவாங்க.